त्रैलोक्यनगरारम्भ त्रैलोक्यनगरारम्भमूलस्तम्भाय शम्भवे हरकण्ठग्रहानन्दमीलिताक्षीं कालकूटविषस्पर्श कालकूटविषस्पर्शजातमूर्च्छागमामिव <coughs>

அனிமித்த குரங்ககம் நாம ஆயாந்தம் ராஜ்யவர்தனன் அவனுடைய இதுக்காக திக்விஜயத்துக்கு போயிருக்கா அதுக்கப்புறம் ஹர்ஷவர்தனன் வந்து அவனை பின்தொடர்ந்து மிருகையாக்காக அந்த இடத்துக்கு வரான் அப்போ அங்க ஸ்கேம்புல இருந்துட்டு ஒரு மெசஞ்சர் ஒருத்தன் வரா குரங்ககன்னு பேர் அவனுக்கு அத்வத

दृष्टवाच पूर्वा निमित्त परंपरा परंपरा विर्भावित परंपरा आविर्भावित आविर्भावित आविर भी, भीति भीति ही भीति तो रभित करेक्ट भीति ही अभिद्यत हृदय हृदय न कुरंग कस कस्त, कस्तु कृतप्रणामा हा समुपस समुप

समं गृहीत्वा हृदयेन संतापम अभ्य अभ्य अभ्यधात् कुर, कुरंक कुरंगक किम तातस्य इति स चक्षुषा बाष्प जलबिंदुभिः मुखेन च कंजाक्षरैः शरभिर शर शरभिर युगपदाच चक्षे

சோ இங்க அவனை பார்த்த உடனே அவன் ஒரு லெட்டர் கொடுக்குறான் அவன் நமஸ்காரம் பண்ணிட்டு குரங்ககன் கிருதப்ரணாமகா ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு அத வந்து உடனே ஹர்ஷன் அந்த லேக்கத்தை எடுத்து தானே படிக்கிறான் அத வந்து மனசுல புரிஞ்சுண்டா கூட அவனுக்கு ஒரு நிமிஷம் என்னாச்சு அப்பாக்கு அப்படின்னு கேட்கறான் தாகஜ்வரம் அப்படின்னு சொல்றான் இதுதான் இந்த பேரகிராஃப்ல இருக்கு சோ திருஷ்டுவாச்ச பூர்வ அனிமித்த பரம்பரா ஆஹ் ஒரு நிமிஷம் பூர்வ அனிமித்த பரம்பரா அணிமித்த பரம்பராவித பீதி முன்னாடி அவனுடைய அனிமித்தங்கள் என்னென்னலாம் துர்நிமித்தங்கள் பார்த்தானோ அதனுடைய பரம்பரா பூர்வ அனிமித்த முன்னாடி ஏற்பட்ட அனிமித்தங்கள் அஹ் துர்நிமித்தங்கள் அந்த கெட்ட சகுனங்களினுடைய பரம்பரா வரிசை அந்த வரிசையினால் உண்டான ஆவிர் பவித பீத்திகி அவன் அந்த ஏற்கனவே அவன் முன்னாடி அந்த கெட்ட நிமித்தங்கள் எல்லாம் பார்த்ததுனால அவனுடைய மனசுல வந்து ஒரு பீத்திகி பயம்ங்கிறது ஆவிர் பாவிதம் அது உண்டாச்சு அந்த பரம்பரையினால உண்டாக்கப்பட்ட பயத்தை கொண்டவனாக அவன் அல்லது அந்த பயம் அவனுடைய பீத்திகி ஹிருதயேன அபித்தியங்கிறதுனால இப்ப இது வந்து பகுவிரீகியா இல்ல பீதிகி பயத்துக்கு போகிறதாங்க எப்படின்னா பயத் பயத்தை கொண்டவன் ஹிருதயேன அபித்தியத வரும் ஹிருதயேன அபித்தியத்தை என்ன அவ அவதத்துன்னு போட்டிருக்கேன் தப்பு இந்த இடத்துல வந்து பின்னகா அப அபியதாத்துக்கு போட்டிருக்கேன்னா சாரி உம் இதையோ யோசிச்சுட்டு இருக்கேன் பீதி அஹ் அந்த பயத்தை கொண்டவன் அந்த ஹர்ஷன் ஹர்ஷன் ஹிருதயேன ஹிருதயத்தினால் அபித்யத்தை உடைந்தான்னு அர்த்தம் இது வந்து பயமானது ஹிருதயத்தை உடைக்கலாம் ஆனா அப்படி இருந்த பீத்திகி ஹிருதயம் அபித்யத வரும் அபினத்து அப்படின்னுட்டு இதுல வரும் இங்கே அவனுக்கு வந்து ஹிருதயத்தினால் அவன் உடைக்கப்பட்டவனாக ஆனான் அப்படி வருது அது சோ அபித்தியத அப்படின்னு வருது ஆஹ் அது சரியா இல்ல ஒரு நிமிஷம் அப்படியா சம்டைம்ஸ் அந்த அந்த வேர்ட் வந்து உங்களுக்கு மாறவே மாறாது இந்த இடத்துல இந்த பீத்திகிங்கிறது இட் இண்டிகேட்ஸ் தயம் ஆல்சோ அண்ட் அது பகுப்ரீகியா ஹர்ஷனுக்கு போச்சுன்னா அதுக்கும் இண்டிகேட் பண்ணலாம் அப்போ நம்ம வந்து மத்த வேர்ட்ஸ வச்சுட்டு தான் முடியும் அது வந்து ஹர்ஷனுக்கு போகறதா இல்லையான்னு ஒரு மாதிரி கண்டுபிடிச்சிடலாம் அபித்யத ஹர்ஷன் ஹிருதயத்தினால் உடைக்கப்பட்டவனாக ஆனான் பக்னஹா அபூத்ன்னு எடுத்துக்கணும் அந்த அபித்யதங்கிறத ஓகே மேல குரங்கு குரங்ககன் என்ன பண்ண பத்திரவாக நமஸ்காரத்தை செய்துவிட்டு சமுபசிருத்திய கிட்ட நெருங்கி பானனோட ஸ்டைல் இது இது அடுத்த சென்டென்ஸ்லயும் வருது பிரதமம் ஆனன லக்னம் விஷாதம் உபநிணிய லேகம் இந்த இடத்துல முதல்ல துக்கத்தை கொண்டு வந்து கிட்ட நெருங்கினான் துக்கத்தை காமிச்சான் தன்னுடைய ஒரு சோகத்தை உபநின்யே கிட்ட நெருங்கி எடுத்துன்னு வந்தான் உபநயத்தி அதனுடையது லிட்லக்காரம் காரம் உபநின்யே சோ ஆனன லக்னம் முகத்துல அதாவது துக்கத்தை தூக்கிட்டு வராம்பா சில சமயம் வந்து அப்படியே சோர்ந்த ஒரு முகத்தோட வந்தான்னா என்ன இப்ப துக்கத்தை தூக்கிட்டு வரான்னு ஜென்ரலி இந்த ஒரு ஒரு காலமாயிட்டா யாராவது அப்படின்னா இன்னொருத்தர்ல வந்து கல்யாணம் இருக்கு விசாரிக்கணும் அப்படின்னா எதுக்கு முதல்ல போகிறதுங்கிறது ஒரு பெரிய இயடை ஆத்துல நடக்கும் ஆனா இந்த கல்யாணத்துக்கு போயிட்டு துக்கத்துக்கு போகணுமா துக்கத்துக்கு போயிட்டு கல்யாணத்துக்கு போகணுமான்னு ஒரு பெரிய அது என்னன்னா துக்கத்துக்கு போயிட்டு கல்யாணத்துக்கு போக கூடாது அது அதனால முதல்ல கல்யாணத்தை விசாரிச்சுட்டு அப்புறம் அண்ணா இதுக்கு போகலாம் பாஸ் துக்கத்தை தூக்கிட்டு வரலாம் அங்க லிட்ரலா அது வந்து இட் இஸ் சம்திங் லைக் தட் எக்ஸ்பிரஷன் சோ முதலில் ஆனந்த முகத்தில் ஒட்டி கொண்டு இருக்கக்கூடிய முகத்தில் இருக்கக்கூடிய விஷாதம் துக்கம் அதை உபநின்னே கிட்ட எடுத்துட்டு போனோம் உபநயதி உபசமீபே நயதி சகா பஷாத்து லேகம் ததனந்தரம் லேகம் அதுக்கப்புறம் கையில அந்த தலையில சொருகி தேவகா இருக்கான் ஹர்ஷாவ ஆதாய தம் இந்த இடத்துல ஹர்ஷா ஸ்வயமேவ ஆதாய சோ அந்த லேகம் பத்திரத்தை ஸ்வயமேவ தானாகவே ஹர்ஷன் அதை எடுத்துக்கொண்டு அவாச்சயத்து படித்தான் இத வந்து ஸ்பெசிபிக்கா சொல்லணுமா அப்படின்னு யோசிப்போம் ஆனா சொல்லணும் ஏன்னா அரசனா இருக்கிறவன் ஜென்ரலி அவ எடுத்து படிக்க மாட்டா இந்த கூட இருக்கிறவா தான் படிப்பா எயிதர் அந்த பத்திர வாககன் படிப்பா இல்லன்னா அங்க மினிஸ்டர் மாதிரி யாராவது கூட இருப்பா ஒரு சர்வெண்ட் இருப்பான் அவன் எடுத்து படிப்பான் அதனால தேவகா இது வந்து நிறைய உங்களுக்கு வந்து இப்போ இதுல பார்த்தோம்னா ராயல் லைஃப்ல பார்த்தோம்னா அவளுக்கு ரொம்ப லிட்ரஸி அப்புறமா அதனாலதான் குறைஞ்சு போயிடுது ஏன்னா நான் என்னத்துக்கு படிக்கணும் தான் எனக்கு படிச்சு காமிக்க போறானேன்னுட்டு ரொம்ப ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டான் அந்த தேவோ கம்மியாச்சதுனால அந்த லேகத்தை தேவன் ஸ்வயமேவ ஆதாய தானே எடுத்துக்கொண்டு படித்தான் லேகார்த்தேனைவ சமம் கிரகித்வா சந்தாபம் அபியதாத் சோ லேகார்த்தேனைவ சமம் ஹிருதயேன சந்தாபம் கிரகித்வா இப்ப வந்து என்ன சவுண்ட் வருது நீங்க மியூட் பண்ணிட்டு இருக்கோம் சோ ஹிருதயேன ஹிருதயத்துடன் லேகார்த்தேனை வச்ச அந்த லேகத்தினுடைய அந்த பத்திரத்தினுடைய அர்த்தம் முதல்ல பத்திரத்தை படிக்கிறான் பத்திரத்தினுடைய அர்த்தத்தை மனசுல வாங்கிக்கிறான் அந்த பத்திரத்தினுடைய அர்த்தத்தை எப்படி மனசுல வாங்கிக்கிறான்னா அது துக்கமா மனசுல வாங்கிக்கிறான் சந்தாபம் ஒரு கவலையாக மனசுல வாங்கிக்கிறான் சோ லேகார்த்தேனைவ இத எப்படி பிரிச்சுக்கணும்னா லேகார்த்தேனைவ சந்தாபம் கிரகித்வா முதல்ல ஃபர்ஸ்ட் இது வந்து பார்ட் ஆஃப் இட் வந்து இப்படி புரிஞ்சுக்கணும் லேகார்த்தேனைவ அந்த பத்திரத்தினுடைய அர்த்தத்துடன் கூட சந்தாபம் துக்கத்தை கிரகித்வா மிருதேன கிரகித்வா ஹிருதயத்தினால் முதல்ல அதை வந்து மனசுல வாங்கிக்கிறான் அதுக்கப்புறம் ஹிருதயேன சந்தாபம் கிரகித்வா அதனாலதான் இங்க சமம்ங்கிறார் ஒரே சமயத்துல அந்த அந்த பத்திரத்தை படிக்கிறான் படிச்சுண்டே இருக்கிறச்சே மனசுலயும் அந்த அந்த பத்திரத்தில இருந்து அவன் வாங்கிக்கிற விஷயமும் துக்கமா இருந்தது மனசுல அவனுக்கு வந்து வாங்கிக்க கூடிய விஷயமும் துக்கமா இருந்தது அதுதாங்க சி பத்திரத்தில இருந்து அர்த்தத்தை வாங்கிப்போம் அர்த்தத்தில இருந்து துக்கம் வரும் இங்க வந்து பானனுடைய ஸ்டைல் எப்படின்னா அதை படிக்கிறச்சேயே அப்படியே கண்ல இருந்து ஜலம் வருதுன்னு சில சமயம் சொல்லுவோம் நம்ம வந்து படிக்க படிக்க நம்ம அர்த்தத்தை புரிஞ்சு ரெண்டு ஸ்டெப்பா சொல்லல ரெண்டும் ஒரே சமயத்துல ஏற்பட்டதுங்கிற இதுக்கு வந்து அதிசய எப்படி வந்து எது ஒரு ஸ்டெப்புக்கு அடுத்த ஸ்டெப்பு நடக்கணுமோ அதுக்கு பதிலு ரெண்டு ஒரே சமயத்துல நடந்ததா வர்ணிச்சோம்னா இங்கேந்து ராமன் வந்து பானம் விட அங்க ராவணனோட உயிர் போயிடுத்து அப்படின்னு சொன்னேன்னா அதுல ப்ராசஸ் இருக்கு ராமன் வந்து பானத்தை கோக்குறான் அதுக்கப்புறம் அதை வந்து ரிலீஸ் பண்றான் அதுக்கப்புறம் அது போய் இடிக்கிறது அப்புறம் ராவணனுடைய உயிர் போறது இங்க வந்து கோத்த மாத்திரத்துல அங்க உயிர் போச்சுன்னு எப்படி சொல்ல முடியும் அந்த மாதிரி இங்க சோ லேகார்த்தேனைவ சமம் அந்த பத்திரத்தினுடைய அர்த்தத்துடன் கூடவே ஹிருதயேன ஹிருதயத்துடன் சந்தாபத்தை கிரகித்துவா எடுத்துக்கொண்டு மனசில் மனதில் வாங்கி கொண்டு அபியதாத் கூறினான் ஹர்ஷன் சொல்றான் குரங்கக கி மாந்தியம் தாத்தசியா படிச்சாச்சு இருந்தாலும் அப்பாக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டுக்கிறான் ஒரு தடவை நிஜமாவே அதானா என்ன ஏது சீக்கிரமான்னு சொல்றாளே அப்பாக்கு என்னமோ பிரச்சனைங்கிறாலே என்ன பிரச்சனை ஈதி மாந்தியம்ங்கறது மந்ததா மந்தசிய பாவஹா மாந்தியம் என்ன அவருக்கு வந்து ஒரு ஒரு துக்கம் இருக்கு அஹ் சரீர கஷ்டம் இருக்கு அவருக்கு அப்படின்னு ச சக்ஷுஷா பாஷ்பஜல பிந்துபி முகேச்ச கஞ்ச அக்ஷரை ஆச்சக்ஷே இதுவும் அதே மாதிரிதான் அதே ஸ்டைல் என்ன இருந்து ஜலம் வழிஞ்சு இருக்கு பாஷ்ப ஜல பிந்துபிகி கஷர்பிகி முதல்ல ஆச்சே இருந்து ஜலம் வழிய அது எப்படி பாஷ்ப ஜல பிந்துபிகி பாஷ்ப இது கண்ணீர் கண்ணீர்னுடைய ஜலம் இந்த ரெண்டா ஷரத் பிகி போட்டுக்காதேங்கோ டெக்ஸ்ட்ல பார்த்தேன்னா உங்களுக்கு வந்து இங்க பாஷ்ப ஜல பிந்து அப்புறம் ஒரு ஷரத் பிகி இருக்கும் அதுக்கப்புறம் கஞ்சாஷரி ஷரத் பிகின்னு இருக்கும் அதனுடைய சுவாரஸ்யமே போயிடும் அப்புறம் இந்த சாக்கு வந்து ஒரு யூஸே இருக்காது ஒரிஜினல்ல கிடையாதது அதனால நான் நிறைய கரெக்ஷன்ஸ் பண்ணிருப்பேன் ஒரிஜினல்ல பேஸ் பண்ணி சிலது அப்படியே ஒன்னு ரெண்டு இன்க்ளூடும் பண்ணிருப்பேன் சக்ஷுஷா கண்களி கண்ணினால் பாஷ்ப ஜல பிந்துபிகி கண்ணீரினுடைய திவிலைகள் பிந்துபிகி திவிலைகளினால் அதுக்கப்புறம் முகேனச்ச இருந்து என்ன வந்ததுன்னா கஞ்ச அக்ஷரேகி கஞ்சானா அஸ்புட்டம் கஞ்சங்கிறச்சு ரொம்ப அஸ்பஷ்டமான ஒரு அக்ஷரங்கள் அதனால் க்ஷரத்பிகி அப்படியே வழிகின்றது சோ முகத்தில இருந்து ஒரு ஸ்பஷ்டமே இல்லாத ஏதோ உளர்றான் ஏதோ அறகுறையா சொல்றான் எதையுமே ஒழுங்கா சொல்லுறது ஆமா ஆமா திக்கற மாதிரி இருக்கக்கூடிய வார்த்தைகள் சோ அஸ்பஷ்டமா இருக்கக்கூடிய இதர் திக்கிறதுன்னு வச்சுக்கலாம் இல்லைன்னா ஒளரல் வரும் நம்ம இப்ப வந்து துக்கத்துல சொல்றச்சே தழுதழுத்த குரல்ல வந்து சில சமயம் வார்த்தைகள் பேசுறச்சே நமக்கு வந்து கரெக்டா வராது அந்த மாதிரி இருக்கக்கூடிய அஸ்பஷ்டமான வார்த்தைகள் சக்ஷுஷா சூ அந்த யுகபத்தை முன்னாடி அன்வைக்கணும் யுகபத் ஒரே சமயத்துல கண்ல இருந்தும் ஜலம் வந்தது வாயிலிருந்தும் அஸ்பஷ்டமான ஒரு வார்த்தைகள் வந்தது சரியா சக்ஷே இப்படி ஆச்சக்ஷே கூறினார் தேவ தாகஜ்வரோ மகானு ஒரு பெரிய தாகஜ்வரம்ங்கிறது என்னன்னா ஃபீவர் இருக்கு ஜுவரஹா ஆனா அந்த ஃபீவர் வந்து இட் இஸ் மோர் அசோசியேட்டட் வித் ஒரு ஒரு உள்ளுக்குள்ளே இருந்து உள்ளுக்குள்ள ரொம்ப வந்து சூடு ஜாஸ்தியா போய் அதுல வந்து கண்டினியூஸா வந்து தாகம் எடுத்ததுன்னா அதுக்கு வந்து தாக ஜுவரகான்னு பேரு சோ ஜலம் குடிச்சுட்டே இருப்பா எவ்வளவு குடிச்சாலும் அது வந்து தீராத மாதிரி இருக்கும் இட் இஸ் பேர்னிங் ஃப்ரம் இன்சைட் மாதிரி இருக்கும் சில சமயம் ஃபீவர் வந்து தொட்டாதான் வந்து நமக்கு வெளியில தான் சூடு இருக்கும் இது வந்து உள்ளுக்குள்ளே இருந்து பர்ன் பண்ற மாதிரி ஒரு விதமான ரோகம் சோ தாகஜுவரஹா மகான தாகஜுவரஹா தேவ தச்ச கேட்டுட்டு அவனுக்கு என்ன ஆடு சஹசா இம்மிடிய பபால அஸ்ய ஹிருதயம் இந்த ஹர்ஷனுடைய ஹிருதயமானது சஹசிரதா ஆயிரம் முறையாக உடைந்தார் போல் ஆச்சு சஹஸ்ரதா இவ பபால உடையல்ல ஹிருதயம் ஆனா ஹிரதயம் உடைந்தார் போல் ஆயிற்று கிரியா உட்ரேக்ஷா அந்த இடத்துல ஆயிரம் முறையாக போய் எடுத்துங்கிறோமே அந்த மாதிரி அப்படியே ஹிருதமே வெடித்தது அவனுக்கு ஒரிஜினல் இதுலாம் ரெண்டு பாப்பா போட்டிருக்கு லிட்டு ஆமா லிட் தான் சாதாரணமாதான் இருக்கணும் அது மாதிரி எடுத்துக்கலாம் ஆனா பலத்தி அந்த இடத்துல வந்து பழத்தை இங்க வந்து பலத்தின்னா பிரேக் உடையறதுங்கிற அர்த்தத்துல ரெண்டு மீனிங்லயும் இருக்கணும் நான் அப்புறம் செக் பண்ணி சொல்றேன் இப்ப இது போது உம் சோ தச்ச ஆக்கர்னியா அதை கேட்டுட்டு சகசா உடனே ஆயிரம் முறையாக அது வந்து அப்படியே உடஞ்சிருச்சு அவனுடைய ஹிருதயம் ரைட்டா

ஜதி இதெல்லாம் வந்து கஷரதி இதெல்லாம் வழிகிறதுங்கிற அர்த்தத்துல இங்க கண்ணுல இருந்து ஜலமும் வழியறது வாயிலிருந்து அப்படியே சேஸ் அந்த அக்ஷரங்கள் வழியறதுன்னா யோஜிச்சு அத வந்து ஸ்புட்டமாக சொல்லல அது ரொம்ப இன்கோஹரண்டா அது மாட்டுக்கு கிடுகிடுன்னு அப்படியே வந்துடுறது சில பேர் பேசுறது ஒரு ஒரு கிளாரிட்டி இல்லாம அது மாட்டுக்கு வருது அப்படின்னு அர்த்தம் அதுக்காக ஷரத் பிகின்னு போடுற அந்த இடத்துல அடுத்தது

प्रधावित परिवर्ध कोप नीत तुरंगम ए तुरंगम तुरंगम तुरंगमम तुरंगमम एकाकेवा प्रावर्तता अकांड प्रयाण सन्या शंकर शुभितम तु संप्रमाद सजीबूत मधुता मुकुरा मुखरा कुरा रव भरित सकलभुवनविवरमागत्य गत्य आगत्य आगत्य ओ आगत्य आगत्य सर्वाभ्यो दिग्भ्यो दावमानं च अश्वीयम् ओ अश्वीयं डौकत अधौकथ अधौकथ डौकथेङ्गर्द् धावति अधौकथं गर्द् अधावत् சோ இப்ப அப்பா வந்து ஜனயிதாங்கிறது அப்பா தந்தை இல்லையா யாரு வந்து பிறப்பிற்கு காரணமோ அவர் சோ ஜனிதுஹூ ஆயுஷ்காமஹா ஹர்ஷா தன்னை வந்து தனக்கு பிறப்பை கொடுத்தவருக்கு ஒரு நீண்ட ஆயுள் வேணும் என்று ஆசைப்படுகின்றவனான இவன் இப்ப என்ன பண்ணா அந்த கேட்ட உடனே வந்து தன்னிடத்துல இருக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையும் வந்து ஒரு பிராமணனுக்கு வந்து தானமா கொடுத்துட்டார் ஹர்ஷன் சி இதெல்லாம் வந்து அவருக்கு ந நல்லது நடக்கணுங்கிறத வேண்டிண்டு உடனே தானம் கொடுக்கறது ஆச்சமனம் பண்ணிட்டு தன்கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை பொசிஷன்ஸையும் கையோட தானம் பண்ணிட்டார் இதெல்லாம் ஒரு முறை அந்த ஒரு இது நியூஸ கேட்ட உடனே இப்ப எப்படி வந்து நல்ல நியூஸ கேட்ட உடனே கையில இருக்கிறது அப்படியே கொடுப்பாளோ இல்லையோ தானம் பண்ணுவா அதே மாதிரி கெட்ட நியூஸ கேட்ட உடனேயும் இவன் வந்து கையில இருக்கக்கூடிய அத்தனை நகை இது முதக்கொண்டு அந்த குதிரை கொண்டு எல்லாத்தையும் வந்து தானம் பண்ணிட்டு இன்னொரு ஒரு குதிரையை எடுத்துட்டுவான்னு சொல்லி அதுக்கப்புறம் அவன் வந்து இல்ல ஆக்சுவலி தன்னுடைய குதிரையை தான் எடுத்துட்டு வர சொன்னான் கரெக்ட் தன்னுடைய குதிரையை எடுத்துன்னு வர சொல்லி தானே வந்து அந்த குதிரை மேல ஏறி தனியா அவன் கிளம்ப ஆரம்பிச்சுட்டான் யாருக்குமே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இல்ல சே அவன் வந்தப்போ அங்க வந்து ஒரு பெரிய ஆர்மி அவனுக்கு சப்போர்ட்டா அங்க இருந்துருக்கு ஆனா அந்த ஆர்மிக்கெல்லாம் சொல்லவே சொல்ல

மத்தியான வேலையில அவன் முதல்ல வந்து தானம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஆச்சமணியம் பண்ணி ஜனிதூ ஆயுஷ்காமஹா தன்னுடைய அப்பாவுக்கு ஒரு ஆயுஷை விரும்பக்கூடியவனாக அவன் அபரிமித மணி கனக ரஜத ஜாத்தம் ஆத்ம பரிபர்ஹம் அசேஷம் பிரம்மணசாத் அகரோத் இது பஸ்மசாத் அகரோத்தெல்லாம் படிச்சிருக்கோம் நம்ம பஸ்மசாத் கரோதினா பஸ்மத்துக்கு அதினமாக ஆக்கிடுறான் மேக்ஸ் இட் இன்டு தட் அதே போல இங்க வந்து பிராமணசாத் சாத் பிராமணனுக்கு அதினமாக பண்ணிடுறான்னா அவனுடையதாக ஆக்கிடுறான் அவனுக்கு தானத்தை கொடுக்கிறான் எத அசேஷம் ஆத்ம பரிபர்ஹம் பரிபர்ஹம் அலங்காரம் தன்னுடைய அலங்காரம் முழுக்க என்னென்னலாம் அலங்காரங்கள் அவன் போட்டு இருக்கானோ ஆபரணங்கள் கை காது எல்லாத்தையுமே கழட்டி அவன் கொடுத்து விடுறான் அது என்ன அபரிமிதமான எ இல்லாத மணி பிரஷிஸ்ட் கனக தங்கம் ரஜத வெள்ளி இந்த ஜாதம் கூட்டம் சமூகம் அபரிமித மணி ரத்ன கனக ரஜத ஜாதம் சமூகம் ஆத்ம அலங்காரம் அலங்கார பூதம் சர்வம் அசேஷம் அசேஷம் மீதமே இல்லாமல் சகலத்தையும் பிராமணசாத் அகரோத் பிராமணாய தானம் அகரோத் இப்ப அபுக்தேவ ஏவ சாப்பிட கூட இல்ல மத்தியான வேலை சாப்பிட்டுட்டும் ஒரு படுத்துண்டு அதெல்லாம் இல்லை இங்க தகால்னு அபுக்தேவ சாப்பிடாமலேயே உச்சசால கிளம்பினான்னு அர்த்தம் உத்து உபசர்க்கம் அங்க சல தாத்து தான் சல தீ தான் தாத்து அதனுடைய லிட்ல காரம் சோ உச்சசால கிளம்பினா தாபய வாஜினகா பரியாணம் பரியாணம் அந்த குதிரைக்கு போடக்கூடிய அந்த சேணம் சொல்றோமே மேல ஒரு ஹம் அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன பிரைடல் ஆமா இந்த பிரைடல் அதனுடைய ஒரு ஆஹ் சாடல் சாருள் எஸ் ஆமா அதுக்குதான் ஷேணம் சோ பரியாணம் வாஜினஹா பரியாணம் தாபய அதுக்கு வந்து இந்த குதிரைக்கு வாஜினஹா குதிரைக்கு பரியாணம் அதனுடைய சேடல்ல வந்து தாப்பைய அதுக்கு குடு அப்படின்னா அதுக்கு போடு இப்ப அது பூட்டுன்னு அர்த்தம் சோ மேக் இட் ரைடபிள் இது புரஸ்திதம் பபான யுவானம் புரஸ்திதம் யுவானம் பபான முன்னாடி இருக்கக்கூடிய முன்னாடி நின்றுட்டு இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் அங்க இருக்கான் அவன்ட்ட போய் என் குதிரைக்கு வந்து முதல்ல சேடில் த ஹார்ஸ் அப்படின்னு சொல்றான் பபான கூறுகிறான் வேபமான ஹிருதயஸ்ட இவனுக்கு ஹர்ஷனை வந்து டிஸ்கிரைப் பண்றச்சு அவன் எப்படி இருக்கான்னா அப்படியே நடுங்குறது அவனுக்கு அவசரம் என்ன அப்பாக்கு என்ன ஆயிடுத்தோ அப்படின்னுட்டும் அவனுக்கு வந்து மனசுல வந்து வேபமான ஹிருத நடுக்கத்துடன் கூடின ஒரு ஹிருதயத்தை கொண்டவனான அவன் சம பிரதாவித பரிப வர்த்தக உபநீதம் சசம்பிரம பரபரப்போட வந்துட பரிவர்த்தகன்னுட்டும் அவனுடைய அஹ் ஒரு இவன் உம் சர்வென்ட் அவன் பரிவர்த்தகன்னு அவனுக்கு பேரு அந்த பரிவர்த்தக உபநீதம் அந்த சர்வென்ட்னால பரிவர்த்தகனால அழைத்து வரப்பட்ட துரங்கமம் ஆரோக்ய அதோட அன்வைக்கணும் சோ வேபமான ஹிருதயா ஹர்ஷன் துரங்கமம் ஆரோக்ய பிராவர்த்தத மெயின் சென்டென்ஸ் அங்க அப்படிதான் ஹர்ஷன் துரங்கமம் ஆரோகிய குதிரை மேல் ஏறி ஏகாக்கி ஏவ தனியாகவே பிராவர்த்தத கிளம்பினான் பிரவர்த்த பிரத உப பிகினிங்றதுக்கு நம்ம இண்டிகேட் பண்றோம் ஒரு உபசர்க்கம் அது எப்பவுமே பிரஸ்தானம் அகரோத்துங்கிறதுக்கு பிரவர்த்தத அர்த்தம் பிரவர்த்ததே சசம்பிரம பிரதாவித இந்த குதிரை எப்படி கொண்டு வரப்பட்டது சசம்பிரம பரபரப்புடன் பிரதாவித ஓட்டப்பட்ட ஒரு ஆள் பிரதாவித ஓடுகின்ற பரிவர்த்தகேன உபநீதம் பரிவர்த்தகன் ஓடுறான் ஏன்னா அவனுக்கு வந்து என்ன திடீர்னு வந்து குதிரையை எடுத்துட்டு வான்னு சொல்லிவிட்டாருன்னுட்டோ அந்த பரிவர்த்தகன் கிடுகிடுன்னு ஓடிண்டு அந்த குதிரைய எடுத்துட்டு வரான் அதுதான் வேப்பமான ஹிருதயா ஹர்ஷா சசம்பிரமா பரபரப்புடன் பிரதாவித ஓடி வருகின்ற பிரவர்த்தகேன உபநீதம் வந்து ஐ திங்க் பிரதாவித அந்த குதிரைக்கு போகணும்னு நினைக்கிறேன் தாவிதா இல்லையா

அந்த அஸ்வபாலகா அந்த குதிரையை பார்த்துக்கிறவன் உப அவனால் உபநீதம் கொண்டு வரப்பட்ட துரங்கமம் ஆருக்கிய அந்த குதிரை மேல் ஏறி ஏகாக்கி ஏவ தனிமையாகவே பிராவர்த்ததை இதெல்லாம் ஏன் இம்பார்ட்டன்ட் என்ன தனியா போனாங்கிறத நம்ம சொல்லணுமான்னா அரசன்ங்கிறச்சே ஒரு பரிவாரம் ஆஹ் சாதாரணமா தனியா ஒரு அரசன் வந்து எல்லாம் கிளம்புற மாதிரி கார் எடுத்துட்டு விரும்புன்னு போற மாதிரி அவன் போக முடியுமா அப்படி போக முடியாது முன்னாடி ஒரு பத்து பேரு பின்னாடி ஒரு பத்து பேரு சைடுல ஒரு பத்து பேர் இப்படிதான் அவன் வந்து அந்த ராஜ அது ஒரு ஒரு ஸ்டைல் அது அந்த ஸ்டைலே இல்லாத அவன் வந்து திடிப்புன்னு கிளம்பினான்னா எத்தனை மனசுல அவனுக்கு வந்து அந்த வேப்பமான ஹிருதாக அப்படியே நடுங்கின் இருக்கக்கூடிய ஹிருதயத்தை கொண்டவன் அதனால ஏகாக்கியேவ தனிமையில் பிராவர்த்தத்தை கிளம்பினான் அகாண்ட பிரயாண சம்யா சங்குபிதம் தூ சம்பிரமாத்து சஜ்ஜீபூதம் இந்த இடத்துல வந்து அஸ்வீயம் அடௌகத அடுத்தது வந்து அஸ்வீயம் அஸ்வ சமூகம் அஸ்வத்தினுடைய சைன்யம் அத ஒரு பெரிய சைன்யத்தோட தானே வந்திருக்கான் இங்க இப்போ இவன் தனியா கிளம்புறான்னு உடனே ஒத்துத்தரும் வந்து யோ கிளம்பிட்டார் ராஜா கிளம்பிட்டார் நீவா நீவா அப்படிங்கிறச்சு அந்த பரபரப்புல எல்லாரும் வந்து கிளம்புறதுக்கு முதல்ல வந்து சங்குநாதம் ஊதனம் அப்பதான் எல்லாரும் வந்து காலம் இந்த விசில் அடிச்சு குழந்தைல கூப்பிடுற மாதிரி பிளே கிரவுண்ட்ல இருந்து அகாண்ட பிரயாண சங்கியா சங்க க்ஷூதம் அஸ்வீயம் இந்த அஸ்வீயம் அஸ்வ சமூகம்ங்கிறது எதிர்பாராத விதத்துல அந்த ஒரு அந்த இந்த பாகன் வந்து குதிரை அவன் வந்து யானை பாகன் வந்து குதிரையை பாத்துக்கிறவன் வந்து அதை கொஞ்சம் தடவி கொடுத்து அதுக்கு ஒரு ஒரு அஹ் தாஜா பண்ணி இந்த பாரு கிளம்ப போறோம் அந்த மாதிரி எல்லாம் சொல்லி கிளம்பலை அதுதான் அகாண்ட எதிர்பாராத விதத்தில் சஹசான்னு அர்த்தம் அகாண்ட சோ அகாண்ட பிரயாண சகசா ஏற்பட்ட ஒரு பிரயாணம் யாத்ரா அந்த சம்யா அதுக்கு சூச்சிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய சங்கநாதம் அந்த சங்கநாதத்தினால குபிதம் கலக்கமோ உற்ற அஸ்வீயம் அதுக்கு போறது அந்த சமூகம் எப்படி இருக்குன்னா குபிதம் கலக்கமற்றதாக இருந்தது கலக்கம் உற்றதாக இருந்தது எதனால் கலக்கப்பட்டதுன்னா சங்கரநாதத்தினால கலக்கப்பட்டது அந்த சங்கரநாதம் என்ன அது ஒரு சம்ஜா அவ்வளவுதான் கிளம்பத்துக்கு சங்கை போல இருக்கக்கூடிய சங்கையாக இருக்கும் சங்கநாதம் அந்த சங்கநாதத்தினால கலக்கமுற்ற ஒரு அஸ்வீயம் அது அடுத்தது சம்பிரமாத்து சஜீபூதம் சம்பிரமாத்து பரபரப்புனால தயார் பண்ணப்பட்டது அந்த அஸ்வீயம் இதுவும் இதுக்கு தான் அட்ஜெக்டிவா போறது ரெண்டாவது சோ சம்பிரமாத்து சஜ்ஜீபூதம் அஸ்வீயம் அடுத்ததும் இதுக்குதான் போக போறது அத்புத முகர குர ரவ பரித சகல புவன விவரம் ஆகத்திய ஆகத்திய அங்க இருக்கக்கூடிய புவன விவரம் புவனத்துல அந்த என்டையர் பூமியில இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் இருக்கே இந்த பூமிக்கும் ஆகாசத்துக்கும் இருக்கக்கூடிய எங்கெங்கெல்லாம் ஸ்பேசஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் இதனுடைய குழம்பு சத்தமானது எல்லா இடத்துலயும் அப்படியே பூரிச்சு போய் இருந்தது கிடு கிடு கிடுக்குன்னு அது வர்றச்சே அந்த சத்தத்துல அந்த குழம்புனுடைய சத்தமானது பூமியில எல்லா ஓட்டையும் அதை அப்படியே பூர்த்தி பண்ணிட்டு வந்துதான் எக்கோயிங் எவ்ரி ஸ்பேஸ் இன் த தர்த் சோ அதுபுதமான அத்தம் என்னன்னா எதிர்பாராம விதத்துல நடந்ததுனால அந்த குழம்பு சத்தங்கள் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது சைன்யம்னு எடுத்துட்டோம்னா அதுல வந்து தேர் இங்க அப்படி இல்ல பரபரப்புனால வந்ததுனால அது இட் வாஸ் ஏ வெரி யூனிக் சவுண்ட அத்தமான முகர சத்தமிடுகின்ற குழம்பு அந்த குழம்பினுடைய ரவ சத்தம் பரித அந்த சத்தத்தினால் பூரிக்கப்பட்ட பூரித சகல புவன விவரம் சகல புவன அந்தராளம் இந்த பூமியினுடைய எல்லா விதமான ஸ்பேஸ் விவரம்ங்கிறது ஸ்பேஸ் அந்த ஸ்பேஸ் பூர எந்த அஸ்வ சமூகத்தினால பரிதம் பூரிக்கப்பட்டதோ பூர பூரிக்க வைக்கப்பட்டதோ அப்பேற்பட்ட அஸ்வீயம் அந்த சமூகமானது அகத்திய ஆகத்திய அப்படின்னா இங்க இருந்து ஒண்ணு வர்றது அங்க இருந்து ஒண்ணு வருது இன்னொரு பக்கத்துல இருந்து ஒண்ணு வருது அப்படி ஆகத்திய ஆகத்திய வந்து வந்து எல்லா திக்குகளிலிருந்தும் என்ன சர்வாப்பியிலிருந்தும் அதோடு அன்வைக்கணும் ஆகத்திய ஆகத்திய எல்லா திக்குகளிலிருந்தும் வந்து சம்பிரமாத்து சஜ்ஜீபூதம் அஸ்வீயம் தாபமானம் அஸ்வீயம் ஓடி வருகின்ற அந்த அஸ்வ சமூகமானது அடௌகத அது ஓடித்து அப்படின்னா இங்க முதல்ல வந்து எல்லா இடத்துல இருந்தும் ஓடி வருகின்ற அந்த அஸ்வ சமூகமானது சைன்யமானது இவன் பின்னாடி ஓடித்துங்கிறத நம்ம சோ இந்த அடௌக்கத அப்ப எதுக்கு ரெண்டு தாவமானம்னு வரணுமோ இல்லையோ இது தாவமானம் இங்கே அடௌ கத அதாவத்து அப்படின்னா அனுய் வித்தியர்த்தக அவனை பின்தொடர்ந்து போச்சுங்கிறதுக்காக ரெண்டாவது தாவதி தாத்து ஆர் டவுகே புரியுறதா சோ அவன் ஆச்சமனம் பண்ணிட்டும் அப்பாவுக்கு வந்து நல்ல ஆயுசி இருக்கணும்ங்கிறதுனால அஹ் தன் தன்னிடத்துல போட்டு இருக்கக்கூடிய அத்தனை அலங்காரத்தையும் வந்து அப்படியே தானம் கொடுத்துட்டு அஹ் சாப்பிடாதயே அவன் வந்து கிளம்பிட்டான் என்னுடைய குதிரைய கொண்டு வான்னு சொல்லி முன்னாடி இருக்கக்கூடிய இளைஞன்கிட்ட சொல்லி அவனும் அத வந்து அப்படியே ஒரு கிடுகிடுன்னு அவன் கொண்டு வந்தான் சம்பிரம பிரதாவித ஓடி வந்து அவன்கிட்ட கொடுத்தான் அப்படிப்பட்ட அந்த துரங்கமம் ஆரோக்கிய இவனுக்கு மனசுல அப்படியே ஹிருதயம் வந்து கலக்கத்துடன் இருந்தது அதனாலதான் சரி தயார் பண்ணு கிளம்பலான்னு பொறுமையா சொல்லல அவனே ஏறி கிளம்பினான் அப்போ திடீர்னு இந்த மாதிரி ஒரு சங்கராதம் வந்த உடனே பிரயாணத்துக்கு கடன் உடனே அங்க இருக்கக்கூடிய இங்க டிஸ்கிரிப்ஷன் வந்து ரொம்ப சிம்பிளா கொடுத்துட்டார் ஒரிஜினல்ல பார்த்தோம்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் இன்னும் நிறைய அப்செக்டிவ்ஸோட அது வரும் இதுல நிறைய கட் பண்ணிருக்காங்க ஆயுஷ்காமஹாஷ் இல்ல அப்படியா ஆயுஷ் தான் அது

அது adjective காமக காமா காமம் அப்படி மூணு இதுல அது புல்லிங்கம் स्त्रीलिंग அப்படி ஆமா எல்லாத்துக்கும் வரும் எல்லாத்துக்கும் வரும் ஓகே ஆமா சோ சரியா ஆ